கைஸ் வெல்கம் டு யுவராஜா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உலக புகழ்பெற்ற ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலில் தாங்க இருக்கும். ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க இந்த வீடியோ, ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க கைஸ் ஒன்று ஒன்றா போய் இந்த கோயிலில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கலைநயமான அழகான இந்த கோயிலை வந்து கட்டுறதுக்கு பிளான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்ட் தான் இதுக்கு பிளான் போட்டிருக்காரு அந்த காலகட்டத்தில். ஸோ அவரோட பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல், ஒரு சிமெண்ட்டு இல்லை ஒட்டை வைக்கிறதுக்கான எந்த பசையுமே யூஸ் பண்ணாமல் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மூலயமா இந்த பில்டிங்கை வந்து ஃபுல்லாக நம்ம கட்டி முடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளானு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் ஆயிருக்கு இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு. கிபி 1003-1010 வரைக்கும் அந்த பில்டிங்கை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு அவங்க பிளான் போட்டதுக்கப்புறம் தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எங்கேயுமே வந்து கிரானைட்ஸே இல்லை. ஸோ வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிலமாக தான் இருந்திருக்கு. அதனால் வந்து கோட்டையிலேருந்து இவங்க வந்து அந்த கிரானைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குன்றுகள் மூலயமா எடுத்துகிட்டு வந்து எலிஃபண்ட்ஸை வச்சு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து தான் இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. கேஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த பில்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பனைமரம் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அளப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பனைமரம் உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்காங்க. ஆனால் வந்து ஆக்சுவலி 7 பனைமரம் உயரம் இருக்கணும்னா அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாச்சும் கீழே வந்து பேஸ்மெண்ட் போடணுங்க. ஆனால் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கிறதுனால நம்மளால் வந்து கீழே தோணுனா தண்ணி வந்துடும். அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு இடத்துல வந்து பேஸ்மெண்ட்டை போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை கட்டி மேலே வந்து ஒரு 80 டன் வெயிட் இருக்கிற ஒரு கல்லை வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சாவூர் பொம்மையோட ஒரு ஷேப் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேலே வெயிட் இருக்கும். ஆக்சுவலி வந்து எத்தனை ஒரு இயற்கை சீற்றம் மாறினாலும் இந்த கோயில் வந்து அப்படியே கம்பீரமாக நிற்கிற மாதிரி தான் ஒரு ஆர்கிடெக்சர் இந்த கோயிலில் பண்ணியிருக்காங்க. தேர்ட்டீன் செஞ்சுரியோட மிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய படையெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களோட இந்த ஒரு கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆகுது. அவங்க சோழர்கள் வந்து காலியாகிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாண்டியர்களோட கண்ட்ரோலில் வருதுங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழித்தாங்க பாண்டியர்கள். ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த கோயிலை மட்டும் அந்த டைமில் வந்து விட்டு வச்சுட்டாங்க. அது ஏன்னு தெரில, சாமி கடவுள் நம்பிக்கையா இல்லை எப்படின்னு தெரில, ஏன் இதை விட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிலங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் கைக்கு இந்த கோயில் வந்தப்போ கூட பாண்டியர்கள் இந்த கோயிலை வந்து ஒன்றும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிதைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளாயிருக்கு. ஸோ இடையில கூட ஒரு 60 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க கைஸ். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் துறை கையில் இந்த கோயில் வந்து கிடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கோயில் டூரிசமாக கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம், டூரிஸ்ட் பிளேஸாக டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கைவிடாமல் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கேஸ் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அதிசயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லுவோம். என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட அந்த கோபுரத்தோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையில் படவே படாது. அது வந்து ஒரு பெரிய அதிசயம் இந்த கோயிலில். கைஸ் இங்கே ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கல்வெட்டு மட்டும் இல்லாமல் மராத்தியர்களோட அந்த கல்வெட்டும் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பதித்த கல்வெட்டு போல் இருக்குங்க. ஊருக்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்கள் எத்தனை சிவலிங்கம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ். கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் வந்து சிற்பக்கலைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவியக்கலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம இங்கே இந்த கோயிலில் இந்த மாதிரி இருக்கிற ஆர்ட்ஸ் நிறையா பார்க்குறப்ப நமக்கு தெரிய வருதுங்க. கைஸ் உள்ள வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்குல்ல, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றியே பல சிவலிங்கங்கள் இருக்குங்க.
கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ராஜராஜ சோழனோட தமிழ் பற்று எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட்டியிருக்காரு அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா 12 அடிங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கள் வந்து 12 இருக்குது இருக்கா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கு வந்து சிவலிங்கத்துக்கு கீழே இருக்கிற அந்த பீடத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 18 அடிங்க. ஸோ நம்மளோட மெய் எழுத்துக்கள் மொத்தமாக 18 இருக்குது. அது மாதிரி இந்த கோயிலோட விமானம் இருக்குல்ல, இந்த கோயிலோட கோபுரம் அது வந்து பார்த்திங்கன்னா 216 அடிங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்த உயிர்மை எழுத்துக்களோட எண்ணிக்கை அதுதாங்க. அதே மாதிரி கை சிவலிங்கம் இருக்குல்ல, உள்ள சிவலிங்கத்துலேருந்து வெளியில் நந்தி வரைக்கும் 247 அடி வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்மளோட தமிழ் எழுத்துக்களோட எண்ணிக்கை தாங்க இது. கைஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்குற இந்த நந்தி வந்து சோழர்கள் காலத்தில் வச்சது இல்லைங்க, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது மராத்தியர்கள் வச்சது. சோழர்கள் காலத்தில் வச்ச நந்தி வந்து இங்கே தான் இங்கேயே வச்சுருக்காங்க. அதை நான் பார்த்தேன்னா வீடியோ எடுத்து காமிக்கிறேன் கைஸ். கைஸ் இங்கே ஆக்சுவலி பந்தல் வச்சுருக்காங்க, அதனால நம்மளால் பார்க்க முடியல. இந்த உள்ளே இருக்குல்லங்க ஒரு நந்தி, இந்த நந்தி தான் வந்து சோழர் காலத்து நந்தி கைஸ். கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் வந்து எவ்வளோ பெருந்தன்மையான ஒரு மன்னன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த விஷயம் மூலியமாக தெரியும். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை செஞ்சால் அத்தனை ஒர்க்கர்ஸ் பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த கோயிலில் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆக்சுவலி வந்து அவர் பேரை மட்டும் எழுதணும் அப்படின்னு அவர் ஆசைப்படலை பாருங்கள். அவர் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷாக இல்லாமல் எல்லார் பேரையும் எழுதணும் அப்படின்னு நினச்சிருக்காரு பாருங்கள். கைஸ் ஒரு வழியாக இந்த இடத்த நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேங்க. இது வந்து முருகன் சந்நிதி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக எனக்கு வந்து ஆசை. மெயினாக வந்து இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகன் நமக்கு பிடிக்கும், ஆனால் முருகன் ஃபேவரேட் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இந்த இடத்துக்கு பர்டிகுலராக ஏன் நான் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு விஷயத்தினால தாங்க. இங்கே பாருங்கள், இந்த குச்சையும் நான் ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு யூஸ் ஆகும்ட்டு கையில் வச்சுட்டு இருந்தேன். ஃபைனலி ஒருத்தவர்த்த கேட்டு இந்த இடத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சை இப்படி விட்டா இந்த சைடு வருது பாருங்கள். அதாவது இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஹோல்ஸுங்க, சின்ன சின்ன ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் வச்சு இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை வந்து செதுக்கிறப்ப எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும், எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஹோல்ஸு கைஸ், ஹோல்ஸு. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து இதை இந்த குச்சை வச்சு இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் வேறு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஆசையில் வந்தேன். கோயிலையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபைனலாக. ஏன்னா வந்து யாருக்கும் இதை பற்றி பெருசாக தெரியல. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாரும் ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. 1987 வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸை வெளில கழட்டிட்டு தான் நம்ம வந்து போகணும் உள்ள. ஸோ அப்படி தாங்க நம்ம கழட்டி வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க இந்த கடை வச்சு. இங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த தஞ்சை பெரிய கோயிலோட அந்த இங்கே அடையாளமான ஒரு சில சின்னங்கள் இருக்கும்ல, அதோட சிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தஞ்சாவூர் விளையாட்டு சாமான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்லிப்பர்ஸ் எடுக்கலாங்க. கைஸ் ஆக்சுவலி கோயிலுக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல பைக் நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானை, ரெண்டு யானை இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேடி வந்தப்போ சொல்லியிருந்தாங்க. கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேடியும் வந்து ஃபோட்டோ பிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இப்போ இல்லைங்க, அது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அது நம்ம வீட்டில் இருந்துச்சு. நான் வந்து இருந்தால் டேடியை வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப சொல்கிறேன். எடிட் பண்ணுறப்போ உங்களுக்கு சைட்டில் நான் ஆட் பண்ணுறேன் கைஸ். அப்படியே ஃபோட்டோ வரலன்னா அந்த ஃபோட்டோ கிடைக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா கைஸ், நான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல, இங்கே பாருங்க கைஸ், இந்த யானை தான் அது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் வந்து வாங்கி கொடுத்த ஒரு யானைங்க. அவர் இந்த கோயிலுக்காக வாங்கி கொடுத்த ஒரு யானை.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யானை நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வாங்கி கொடுத்த ஒரு யானையும் இங்கே இருந்துச்சு. ஸோ ரெண்டு யானையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுச்சுங்க, ரொம்ப வருஷம் ஆனதுனால. நம்ம டேடி தான் அந்த யானைங்களோட ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. ஸோ அது கிடச்சா நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, கிடச்சா அதை டிஸ்பிளே பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரில, நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ அதிசயமான ஒரு கோயிலை வந்து பார்த்திங்கன்னா உலக அதிசயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கணும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வியூஸ் போகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு ஆசை வந்து இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக உலக அதிசயத்தில் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் கைஸ். ஆக்சுவலி நம்மளும் தமிழன் தானே, ஒரு தமிழனா நம்மளோட ஆசை இது.